Vil Ambu செய்தி நேயர்களுக்கு வணக்கம். செய்தியில் வாசிப்பது பழனியல் பாலாஜி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் வேளாமூர் மதுரா ராமாபுரத்தில் ரூரல் ஸ்டார் ட்ரஸ்ட் என்ற தொண்டு நிறுவனம் கடந்த 20 ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக பல்வேறு பகுதிகளிலும் உள்ள பொதுமக்கள் பயன்பட்டு வருகின்றனர். குறிப்பாக பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, மகளிர் முன்னேற்றம், முதியோர் உதவிகள், சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள் என பல்வேறு செயல்பாடுகளை ரூரல் ஸ்டார் ட்ரஸ்டின் நிர்வாக இயக்குநர் டோமினிக் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த ஜனவரி 29ஆம் தேதி வேளாமூர் ரூரல் ஸ்டாட்ரஸ் அலுவலகத்தில் அதன் சுற்றுவட்டாரத்தில் வசிக்கும் மகளிர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு நடைபெற்ற கோரிக்கை கேட்பு கூட்டத்தில் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் மாநில தலைவரும் நிறுவனருமான டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் கலந்து கொண்டு மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அதன்படி வேளாமூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு பாடசாலை நடத்தவும், வந்தவாசி ஒன்றியம் கோவளை ஊராட்சியில் உள்ள டாஸ்மாக் கடையினை அகற்றி இடமாற்றம் செய்ய கோரியும் அப்பகுதி பெண்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை கேட்டறிந்த டாக்டர் எஸ் வெங்கடேசன் தங்களின் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்ததின் பேரில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கோவளை கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையினை அகற்றுவதற்காக உரிய துறை சார்ந்த அதிகாரிகளிடம் டாக்டர் எஸ் வெங்கடேசன் மனு அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் தன்னார்வலர் தனியகுமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த ரூரல் ஸ்டார் ட்ரஸ்ட் மூலமாக இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் சார்பாக தலைவர் டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் அவர்கள் வந்து தலைமை பொறுப்பெடுத்தாங்க. அதில் மக்கள் சில கோரிக்கைகளை வந்து எடுத்தாங்க, அவங்களுடைய குறைகளையும் சொன்னாங்க. அதில் முக்கியமாக 2 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டது. அதில் முதலாவதாக வந்து இரவு கல்வி, அதாவது இரவு கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லாக்டவுன் பீரியடை ஒரு இதுவாக வச்சுட்டு மக்களுக்கு வந்து இரவு பாடசாலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது அந்த வாய்ப்பை கொடுத்து தீர்மானம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு எனக்கான வந்து சம்பளமாகவும் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது 2வது கோரிக்கையாக வந்து மதுவிலக்கு வந்து கொவளை கிராமத்தில் வந்து சரி பண்ணுறதாகவும் தீர்மானம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. நிறுவனத்தின் தலைவராக டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் என்பவரின் தலைமையில் இன்றைக்கி வந்து 2 தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அதில் வேளாண்மூர்லேருந்து இரவு கல்வி திட்டம் சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அவங்களுக்கு வந்து சேலரியும் கொடுக்கறத பற்றி கொடுக்குறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அந்த தீர்மானம் நிறைவேற்றி முடிவடைந்தது. இந்த ட்ரஸ்ட் மூலியமாக அனைத்து படிப்புக்காகவும் முன்னுரிமை கொடுத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க. அது மூலியமாக இன்றைக்கி வந்து 2 தீர்மானம் நிறைய பேர் குறைகளாக அவர் கேட்டார். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன், அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் மாநில தலைவராக பேசுகிறேன். இன்று இந்த கிராமத்தில் நான் ஒரு பதிவு செய்திருக்கோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட இரவு பாடசாலையை நாங்கள் இன்றைக்கி ஆரம்பித்திருக்கோம். அதுக்காக ஆசிரியரை இன்றைக்கு நாங்கள் தேர்வு செய்திருக்கோம். அவங்க பெயர் வந்து சிவகாமி. இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, COVID-19 வந்து அனைவரும் பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது பயன் உள்ளதாக இருக்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட கனவை வந்து மெய்ப்படுத்துக்காக இன்று வந்து நாங்கள் இது இரவு பாடசாலையை மக்களுக்கு பயன்பெறும் சொல்லி மழலை செல்வங்களுக்கும் முதியோர்களுக்கும் அனைவருக்கும் இது பயன்பெறவாக இந்த கிராமத்திற்கு மிகப்பெரிய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.